தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆரேபுரம் பகுதியில் நடிகை கௌதமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது 5 வருடங்களாக திமுக எம்பியை எங்காவது பார்த்துள்ளீர்களா என வினவி, தலைமறைவாக இருக்கும் தலைவர் நமக்கு தேவையில்லை என்று கூறினார். மேலும் கச்சத்தீவு விவகாரத்தில் 10 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காத பாஜக தேர்தல் ஆதாயத்திற்காக அதை பற்றி பேசுவதாக குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்த 10 வருஷமாக நமக்கு கேட்கப்படல. இந்த தேர்தல் அறிவிச்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் நமக்கு காதலப்படுது. உண்மையான ஒரு அக்கறை இருந்திருந்தால் 2014 ஆட்சிக்கு வந்திருந்த போது மத்திய அரசாங்கமான பிஜேபி ஆட்சி இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். மதுரை மக்களவை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேஸ்வரை ஆதரித்து மதுரை சிம்மக்கல் பகுதியில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பாஜக அரசு 10 ஆண்டுகளில் பணநாயகத்தை மட்டும்தான் செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுவதிலும் தேர்தல் பத்திரம் மூலம் கொள்ளையடிக்கிறவர்கள் தொழிலதிபர்கள் பணத்தை சுரண்டுவதிலும் பணம் 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 என்ற பணநாயகத்தை மட்டும்தான் 10 ஆண்டுகள் செய்திருக்கிறார்கள் தவிர மக்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நடந்திருக்கு? பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் பொள்ளாச்சி 27வது வார்டு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு மேளதாளங்கள் முழங்க மாலை மற்றும் சால்வை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் சுசீந்திரம் தானுமாலையின் சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முடியும் போது பொன் ராதாகிருஷ்ணனின் நிலை தெரியும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறினார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்திற்கு ஆதரவாக ஊரம்பு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் கன்னியாகுமரி தொகுதி இந்தியா கூட்டணியின் கோட்டையாக உள்ளதாக தெரிவித்தார். பொன் ராதாகிருஷ்ணன், நாங்கள் இந்த வாட்டி வின் பண்ணோம், அதே நேரத்தில் அடுத்த வாட்டி உங்க தொகுதியில் நீங்க டெபாசிட் வாங்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். அவருக்கு நிலைமை நீங்க நம்ம வாக்கு எண்ணி முடிஞ்சோம் நீங்க பாப்பீங்க தெரியும். எங்களுடைய தொகுதி என்பது இந்த நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியும் அதில் அங்கம் வைக்கக்கூடிய குறிப்பாக என்னுடைய தொகுதி இந்த கிள்ளியூர் தொகுதி போன்றவையெல்லாம் இன்னைக்கு இந்திய கூட்டணியுடைய கோட்டையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.